ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மெடிசன். என்னோட பேர் பிரவீன். இன்னைக்கு நம்ம என்ன மெடிசனை பற்றி பார்க்க போறோம்னா, மைக்கோலன் சி டேப்லெட்டோட யூஸ். இது யார் நமக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கா, இது என்ன காம்பினேஷன், இது எடுத்துக்க அதில் என்னென்ன பாதிப்புகள் வர வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரி மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதோட யூஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி நோய் அறிகுறிக்கு தான் இதை வந்து தர்றாங்க. இந்த மருந்து வயிற்று வலி, பிடிப்பு, வாய்வு மற்றும் எரிச்சல் கொண்ட குடல் நோய் அறிகுறிக்கு இதை தருவாங்க. அதாவது ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது அதிகமான டென்ஷன் அல்லது பதட்டத்தை வந்து போக்குறதுக்கும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த டேப்லெட் நமக்காக வாட்டர்லி ஃபார்மசூட்டிக்கல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மா கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெபிவிரின் ஒரு 135 mg, குளோரோடெக்ஸி பாக்சைடு ஒரு 5 mg இதில் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குங்க. இதோடைய டோசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், ஏஜு, வெயிட்டு இதெல்லாமே டிபெண்ட் பண்ணி டோசேஜ் மாறும். அதனால் உங்கள் டாக்டர் ஃபார்மசிஸ்ட் சொல்லக்கூடிய டோசேஜை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கங்க. அதான் கரெக்டாகவும் ப்ராப்பராகவும் இருக்கும். இப்போ இந்த மெடிசன் எடுத்துக்கிறதுனால என்னென்ன பாதிப்புகள் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, வாமிட்டிங் ஆர் வாமிட்டிங் சென்சேஷன், ஸ்கின் வந்து ரேஷஸ், தலைவலி, நெஞ்செரிச்சல், மலச்சிக்கல், நம்மளுடைய மூடு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மென்சுரலில் வந்து சில பேர்த்துக்கு சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பசியின்மை இந்த மாதிரி பிரச்சனைலாம் மேபி இந்த டேப்லெட் எடுத்துக்கிறதுனால நமக்கு சைட் எஃபெக்டாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்காக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக பண்ணுற வீடியோ மட்டுமே. கண்டிப்பாக டாக்டர் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் எந்த ஒரு மெடிசனுமே எடுத்துக்கவே கூடாது. இதே போல் தக்க இன்ஃபர்மேஷன் நம்ம தமிழான தமிழில் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட தமிழ் மெடிசன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. Thanks for watching. Have a nice day. Every single day.